ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோ பற்றி பார்க்கலாம். இன்றைக்கி நம்மளோட சேனலில் பார்க்க போகிற வீடியோஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட பிஎஃப் அக்கௌண்ட்டில் வந்துட்டு எப்படி நம்ம வந்து லோன் வந்து அப்ளை பண்ணுறது அப்படிங்கிற ஃபுல் டீட்டெயிலை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நீங்கள் இது மாதிரியான யூஸ்ஃபுல்லான வீடியோவை கண்டினியூஸாக பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, மறக்காமல் நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா, நம்மளோட பிஎஃப் அக்கௌண்ட்லேருந்து நம்மளோட அர்ஜென்ட் தேவைக்காக வந்துட்டு ஒரு பர்டிகுலர் அமௌண்ட், அதாவது நம்மளோட எம்ப்ளாயி ஷேரை மட்டும் எப்படி நம்ம வந்துட்டு லோனாக வந்து எடுக்கிறது அப்படிங்கிற டீட்டெயிலை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா, நான் வந்து என்னோடய பிஎஃப் அக்கௌண்ட்டை வந்துட்டு லாகின் பண்ண போகிறேன். இது மாதிரி நீங்கள் வந்துட்டு உங்களோட பிஎஃப் அக்கௌண்ட்டை வந்துட்டு லாகின் பண்ணிக்கோங்க. உங்களோட யூஏஎன் நம்பர், உங்களோட பாஸ்வேர்ட், நெக்ஸ்ட் இந்த கேப்சா கோடை என்டர் பண்ணி உங்களோட அக்கௌண்ட்டை வந்து ஃபஸ்ட்டு சைன் இன் பண்ணி. இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா, நான் வந்து என்னோடய யூஏஎன் நம்பரை வந்துட்டு லாகின் பண்ணியாச்சு. இது மாதிரி லாகின் பண்ணிக்கோங்க. லாகின் பண்ணிவிட்டு அதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்க அப்படின்னா, நீங்கள் வந்து ஒரு லோனுக்கு அப்ளை பண்ணணும் அப்படின்னா, அதாவது உங்களோட பிஎஃப் அக்கௌண்ட்டில் வந்துட்டு நீங்கள் ஒரு பர்டிகுலர் அமௌண்ட்டை வந்துட்டு நீங்கள் வித்ட்ரா பண்ணணும், நீங்கள் வேலையில் இருக்கும்போதும் சரி இல்லை வேலையை விட்டு ரிலீவ் ஆனாலும் சரி, ஒரு பர்டிகுலர் அமௌண்ட்டை மட்டும் நீங்கள் வந்து வித்ட்ரா பண்ணணும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்துட்டு உங்களோட ஆதார் கார்டை வந்து உங்களோட பிஎஃப் அக்கௌண்ட்டில் வந்துட்டு நீங்கள் லிங்க் பண்ணியிருக்கணும் கேஒய்சியில். அதுக்கப்புறம் உங்களோட பேங்க் அக்கௌண்ட் உங்களோட நேமில் தான் இருக்கணும். உங்களோட பேங்க் அக்கௌண்ட் டீட்டெயிலையும் ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து லிங்க் பண்ணிக்கோங்க. இந்த ரெண்டுமே இருந்தால் போதும், நீங்கள் வந்துட்டு உங்களோட பிஎஃப் அமௌண்ட்டில் ஒரு பர்டிகுலர் அமௌண்ட்டை வந்து எடுத்துக்கலாம். இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா, நான் வந்து பேன் கார்டு லிங்க் பண்ணிவிட்டேன், பேங்க் அக்கௌண்ட் லிங்க் பண்ணியாச்சு, அதுக்கப்புறம் என்னோடய ஆதார் கார்டும் நான் வந்து லிங்க் பண்ணிவிட்டேன். இது மாதிரி நீங்கள் எல்லாத்தையுமே லிங்க் பண்ணி வச்சுக்கிறது வந்து ஒரு பெஸ்ட்டு. நீங்கள் வந்து ஃபுல் அமௌண்ட்டை வந்து வித்ட்ரா பண்ணும்போது வந்து பார்த்திங்கன்னா, உங்களுக்கு வந்து எந்த ஒரு டேக்ஸும் இல்லாமல் நீங்கள் வந்து உங்களோட பிஎஃப் அமௌண்ட்டை எடுக்கணும் அப்படின்னா, கண்டிப்பாக பேன் கார்டு லிங்க் பண்ணணும். அப்படி பேன் கார்டு லிங்க் பண்ண முடியாதவங்க ஃபார்ம் 15G வந்துட்டு நீங்கள் சப்மிட் பண்ண வேண்டியிருக்கும். இப்படி நீங்கள் பிஎஃப் ஆஃபீஸில் ஃபார்ம் 15G சப்மிட் பண்ணிவிட்டு நீங்கள் கிளைம் பண்ணாலும் உங்களுக்கு எந்த ஒரு டேக்ஸும் இல்லாமல் நீங்கள் வந்து ஃபுல் அமௌண்ட்டை வந்து வித்ட்ரா பண்ணிக்கலாம். பட் லோன் அமௌண்ட் இல்லை அட்வான்ஸ் அமௌண்ட் அப்படின்னு சொல்கிற அந்த ஒரு பர்டிகுலர் அமௌண்ட்டை வந்து நம்ம எடுக்கும்போது அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா எந்த ஒரு டேக்ஸும் வந்து பிடிக்க மாட்டாங்க. எந்த ஒரு டேக்ஸும் இல்லாமல் நீங்கள் வந்து உங்களோட பிஎஃப் அமௌண்ட்டை வந்து வித்ட்ரா பண்ணிக்கலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா, நான் வந்து என்னோட டாக்குமெண்ட் டீட்டெயில் எல்லாமே கேஒய்சியில் அப்டேட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் நீங்கள் என்ன பண்ணணும்னு பார்த்திங்கன்னா, இதில் ஆன்லைன் சர்வீஸ் அப்படிங்கிற இந்த ஆப்ஷனில் கிளிக் பண்ணிடுங்க. கிளிக் பண்ணிவிட்டு இதில் வந்து பார்த்திங்கன்னா கிளைம் ஃபார்ம் 31 அப்படின்றக்கும், இதை வந்து நீங்கள் கிளிக் பண்ணிடுங்க. இதை கிளிக் பண்ணதும் உங்களுக்கு இது மாதிரி தான் வந்து பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். இந்த பேஜில் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களோட பேங்க் அக்கௌண்ட் நம்பர், நீங்கள் வந்துட்டு எந்த பேங்க் அக்கௌண்ட்டை வந்துட்டு லாஸ்ட்டாக நீங்கள் ஆட் பண்ணிங்களோ அந்த பேங்க் அக்கௌண்ட்டோட லாஸ்ட் 4 டிஜிட் நம்பரை வந்து என்ட்ரு பண்ணணும். அதுக்கு முன்னாடி உள்ள நம்பர் எல்லாமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு இதில் வந்து டிஸ்பிளே ஆகும். அது எந்த பேங்க் அக்கௌண்ட் அப்படிங்கிறத வந்துட்டு நீங்கள் இந்த நம்பரை வச்சு நீங்கள் தெரிஞ்சிக்கலாம். இப்போ நான் வந்து என்னோடய பேங்க் அக்கௌண்ட் நம்பரை வந்து என்ட்ரு பண்ணிக்கிறேன். இது மாதிரி என்ட்ரு பண்ணிவிட்டு இதில் வந்து வெரிஃபை அப்படிங்கிறத வந்து கிளிக் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் உங்களுக்கு இது மாதிரி ஒரு டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் ஒன்று ஓப்பன் ஆகும். அதில் வந்துட்டு எஸ் மட்டும் கொடுத்தா போதும். எஸ் கொடுத்ததும் நெக்ஸ்ட்டு கீழே வந்துட்டு உங்களுக்கு ஒரு பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ப்ரொசீட் ஃபார் ஆன்லைன் கிளைம் அப்படின்னு வந்து ஓப்பன் ஆகும். இந்த ஆப்ஷனை வந்துட்டு நீங்கள் கிளிக் பண்ணிடுங்க. இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணதும் நெக்ஸ்ட் வந்துட்டு ஒரு பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். இது மாதிரி தான் இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா, நீங்கள் வந்துட்டு ஐ வாண்ட் டு அப்ளை ஃபார் அப்படின்ற இடத்துல வந்துட்டு செலக்ட் பண்ணணும். இதை கிளிக் பண்ணதும் உங்களுக்கு வந்து பிஎஃப் அட்வான்ஸ் ஃபார்ம் 31 அப்படின்னு வரும். இதுதான் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்துட்டு பிஎஃப்பில் லோன் அப்ளை பண்ணுறது. பிஎஃப் லோன் அப்படின்னதும் வந்துட்டு எல்லாருமே வந்து அப்படின்னு நினச்சிட்டு வந்து நிறைய பேர் வந்து கிளிக் பண்ணியிருக்கலாம். பட் பிஎஃப்பில் வந்து லோன் அப்படின்லாம் வந்து எதுவும் கொடுக்க மாட்டாங்க. உங்களோட பணத்தை தான் நீங்கள் வந்து எடுக்க போகிறீங்க. இதை தான் வந்து பார்த்தீங்கன்னா பிஎஃப் லோன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. பிஎஃப் அட்வான்ஸ் அமௌண்ட்னாலும் சரி இல்லை பிஎஃப் லோன் அப்படின்னாலும் சரி, சேம் கான்செப்ட் தான். உங்களோட பிஎஃப் பணத்தை வந்துட்டு நீங்கள் வந்து வேலையை விட்டு ரிலீவ் ஆனாலும் சரி, ரிலீவ் ஆகாமல் வேலையில் இருக்கும்போதும் சரி, உங்களோட பிஎஃப் அமௌண்ட்டை வந்து ஒரு பர்டிகுலர் அமௌண்ட்டை வந்து, அதாவது உங்களோட எம்ப்ளாயி ஷேரில் இருக்கிற அமௌண்ட்டில் 80% அமௌண்ட்டை நீங்கள் வந்துட்டு ஒரு அவசர தேவைக்காக வித்ட்ரா பண்ணுறதுக்கு பேர் தான் பிஎஃப் லோன் அல்லது பிஎஃப் அட்வான்ஸ் அமௌண்ட் கிளைம். இதுதான் வந்துட்டு லோன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ லோன் அப்படின்னதும் உங்களுக்கு வேறு தனியாக பேங்க்லேருந்து லோன் தருவாங்க அப்படின்லாம் வந்து நினச்சி ஆசைப்பட்டு வந்துடாதீங்க. ஜஸ்ட்டு உங்களோட அக்கௌண்ட்டில் வந்து பேலன்ஸ் இருந்தால் மட்டும்தான் நீங்கள் வந்து இந்த அமௌண்ட்டை வந்து வித்ட்ரா பண்ண முடியும். அதுக்கான ஒரு இதுதான் வந்து பார்த்திங்கன்னா இந்த பிஎஃப் லோன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா, நான் வந்து என்னோடய பிஎஃப் ஐ வாண்ட் அப்ளை ஃபார்ங்கிறதுல வந்துட்டு பிஎஃப் அட்வான்ஸ் ஃபார்ம் 31 அப்படிங்கிற ஆப்ஷன் வந்து நான் செலக்ட் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட் வந்து என்ன பார்த்திங்கன்னா, என்ன பர்பஸ்க்கு நீங்கள் வந்துட்டு லோன் எடுக்கிறீங்க அப்படின்னு கேட்டிருப்பாங்க. இதில் வந்து நீங்கள் எப்போவுமே இல்னஸை வந்து செலக்ட் பண்ணுங்கள். நீங்கள் வந்துட்டு இப்போது கம்பெனி விட்டு ரிலீவ் ஆகிட்டீங்க, ரிலீவ் ஆகி உங்களுக்கு 2 மாதம் இல்லை 2 மாதத்துக்கு மேலே வந்து உங்களுக்கு சேலரி வந்து உங்களோட அக்கௌண்ட்டில் கிரெடிட் ஆகாது. நீங்கள் வேலையை விட்டு ரிலீவ் ஆனாலே கிரெடிட் ஆகாது. அப்படி கிரெடிட் ஆகாத பட்சத்தில் தான் நீங்கள் வந்துட்டு நான் ரிசிப்ட் ஆஃப் வேஜ் அப்படிங்கிற இந்த ஆப்ஷனை வந்து நீங்கள் செலக்ட் பண்ணணும். அப்போ தான் வந்துட்டு உங்களுக்கு
கிடைக்கும். நீங்கள் உங்களுக்கு கரண்டில் ஒர்க்கிங்கில் இருக்கும்போது நீங்கள் இந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணிங்க அப்படின்னா உங்களோட பிஎஃப் அக்கௌண்ட்டுக்கு வந்துட்டு அந்த பிஎஃப் பணம் வந்து லாஸ்ட் மந்த் வந்திருக்கிறத வந்து சென்ஸ் பண்ணி ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வந்து இது ரிஜெக்ட் ஆயிரும். ஸோ இதுக்கு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இல்னஸ் அப்படிங்கிற இந்த ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணிடுங்க. இந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணாலே உங்களுக்கு வந்துட்டு கிளைம் ஆயிரும், வேறு எந்த ஒன்றும் ப்ராப்ளமும் கிடையாது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அமௌண்ட் ஆஃப் அட்வான்ஸ் ரிக்வஸ்ட், எவ்வளோ அமௌண்ட் வந்து உங்களுக்கு அட்வான்ஸாக வேணும் அப்படிங்கிறத வந்து இதில் என்டர் பண்ணிக்கோங்க. அதுக்கு முன்னாடி உங்களோட பிஎஃப் பாஸ்புக்கை வந்து ஓப்பன் பண்ணி அதில் எவ்வளோ அமௌண்ட் இருக்குங்கிறதையும் செக் பண்ணிக்கோங்க. அதில் வந்து எம்ப்ளாயி ஷேர் அப்படிங்கிற ஒரு காலமில் இருக்கிற அமௌண்ட்டில் டோட்டல் அமௌண்ட்டில் ஒரு 80% அமௌண்ட்டை வந்துட்டு நீங்கள் வந்து எடுத்துக்க முடியும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட அட்ரஸ் டீட்டெயிலை வந்து இதில் என்டர் பண்ண சொல்லியிருப்பாங்க. உங்களோட அட்ரஸ் டீட்டெயில், உங்களோட ஆதார் கார்டில் என்ன அட்ரஸ் இருக்கோ அதை வந்து சும்மா என்டர் பண்ணிக்கோங்க. ரொம்ப சென்சிட்டிவ்லாம் ஆகாது, இது வந்துட்டு ஜஸ்ட் ஒரு ஃபார்மாலிட்டிக்காக வந்துட்டு இந்த அட்ரஸ் டீட்டெயிலை வந்து என்டர் பண்ணிடுங்க. இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து என்னோடய அட்ரஸ் டீட்டெயிலை வந்து என்டர் பண்ணிட்டேன். என்டர் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் இதில் வந்து ஒரு டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் கொடுத்துருப்பாங்க. இந்த டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷனில் ஒரு டிக் பாக்ஸ் இருக்கும், இதில் வந்து டிக் பண்ணி விட்டுருங்க. இதை டிக் பண்ணி விட்டீங்க அப்படின்னா மட்டும்தான் உங்களுக்கு இந்த கெட் ஆதார் ஓடிபி அப்படிங்கிற இந்த ஆப்ஷன் வந்து வரும். ஸோ இப்போ வந்துட்டு கெட் ஆதார் ஓடிபி அப்படிங்கிற இந்த ஆப்ஷனை வந்துட்டு நீங்கள் கிளிக் பண்ணிடுங்க. இப்போ வந்து உங்களோட ஆதார் கார்டை வந்து நீங்கள் லிங்க் பண்ணியிருப்பீங்கள, அந்த ஆதார் கார்டில் எந்த மொபைல் நம்பர் வந்து ரிஜிஸ்டர் ஆகிருக்குதோ அந்த மொபைல் நம்பருக்கு ஒரு ஒன் டைம் பாஸ்வேர்டு வந்து சென்ட் பண்ணுவாங்க. அந்த ஒன் டைம் பாஸ்வேர்டை வந்து நீங்கள் எடுத்து என்டர் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களோட லோன் வந்து அப்ளிகபிள் ஆயிரும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு ஒரு 15 ஒரு 30 நாளைக்குள்ளே கண்டிப்பாக வந்துட்டு இந்த பிஎஃப் அமௌண்ட் வந்து கிளைம் ஆயிரும். ஃபஸ்ட்டு நீங்கள் சப்மிட் பண்ண ஒரு 10 வந்து பார்த்திங்க அப்படின்னா எந்த ஒரு ஸ்டேட்டஸுமே இருக்காது. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா அண்டர் ப்ராசஸில் இருக்கும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு 15-20 அப்புறம் இல்லை 25 அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா செட்டில் ஆர் ரிஜெக்ட் அப்படிங்கிற ஏதாவது ஒரு ஆப்ஷன் வந்து கொடுப்பாங்க. அந்த ஆப்ஷன் வந்துட்டு வந்ததுக்கப்புறம் அதில் உங்களுக்கு செட்டில் மெசேஜ் வந்துருச்சு அப்படின்னா உங்களுக்கு பிஎஃப் அமௌண்ட் வந்து கண்டிப்பாக வந்து வித்ட்ராவ் ஆயிரும். உங்களுக்கு ரிஜெக்ட் ஆயிருச்சு அப்படின்னா அது என்ன காரணத்துக்கு ரிஜெக்ட் ஆயிருக்கு அப்படிங்கிறத வந்துட்டு நீங்கள் வந்து செக் பண்ணணும். முடியாது, நான் இப்போ உங்களுக்கு தெரியணும் அப்படிங்கிறதுக்காக தான் வந்து இது பண்ணுறேன். இப்போ அதுவும் மேக்ஸிமம் சண்டே அன்னைக்கு நீங்கள் வந்து ட்ரை பண்ணாதீங்க. இந்த வெப்சைட் வந்து ஒழுங்காகவே வந்து ஒர்க் ஆகாது ப்ராப்பராக. மற்ற ஒர்க்கிங் டேஸில் வந்து ட்ரை பண்ணுங்கள், பர்ஃபெக்டாக வந்து ஒர்க் ஆகும். இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்னோடய ரிஜிஸ்டர் மொபைல் நம்பர் வந்து இதில் வந்து டிஸ்பிளே பண்ணியிருக்காங்க பாருங்கள், லாஸ்ட் 4 நம்பர் இது மாதிரி வந்து உங்களுக்கு டிஸ்பிளே பண்ணுவாங்க. அந்த நம்பர் உங்கள் கையில் இருந்தால் கண்டிப்பாக மெசேஜ் வரும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அந்த மொபைலையும் வந்து டவர் கிடைக்கிற இடத்துல வச்சுக்கோங்க. இப்போ அந்த மொபைல் நம்பரை மட்டும் இதில் என்டர் பண்ணி வேலிடேட் ஓடிபி சப்மிட்டட் கிளைம் ஃபார்ம் அப்படிங்கிறத மட்டும் நீங்கள் கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த பிஎஃப் அட்வான்ஸ் அமௌண்ட்டு வந்து கிளைம் பண்ணுறதுக்கான ரிக்வஸ்ட்டை வந்து சப்மிட் பண்ணிட்டீங்க அப்படின்னு அர்த்தம். டோட்டலாக நீங்கள் வந்துட்டு 5 நீங்கள் அட்வான்ஸ் அமௌண்ட் எடுத்தாலும் சரி, இல்லை ஃபுல் பிஎஃப் அமௌண்ட்டை எடுத்தாலும் சரி, ஆன்லைனில் 5 மேலே உங்களால் வந்து எடுக்க முடியாது. ஸோ நீங்கள் வந்துட்டு அனாவசியமாக உங்களோட பிஎஃப் அந்த வித்ட்ராவல் ப்ராசஸை வந்து வேஸ்ட் பண்ணிடாதீங்க. உங்களுக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா அந்த ட்ரான்சாக்ஷன் டைம் வந்து பார்த்தீங்கன்னா டோட்டலாகவே 5 தான். நீங்கள் வந்து ஒரு ஏடிஎம்மில் வந்து ஒரு ஏடிஎம் கார்டை யூஸ் பண்ணி 3 ஃப்ரீயாக எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து டோட்டலாக 5 நீங்கள் ஆன்லைனில் கிளைம் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் உங்களால் கிளைம் பண்ண முடியாது ஆன்லைனில். நீங்கள் வந்து தேவையில்லாமல் அட்வான்ஸ் அமௌண்ட் இருக்குன்னு சொல்லிட்டு திருப்பி ரிப்பீட்டடாக பண்ணிக்கிட்டே இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த 5 வந்து எக்ஸ்பைரி ஆயிரும். அதுக்கப்புறம் நீங்கள் வந்து கிளைம் பண்ணுறதுக்கு ஃபுல் அமௌண்ட்டை கிளைம் பண்ணுறதுக்குள்ள என்ட்ரி ஆகும்போது உங்களுக்கு வந்து எக்ஸ்பைரி ஆயிரும். அதுக்கப்புறம் உங்களால் ஆன்லைனில் கிளைம் பண்ண முடியாது. ஸோ தேவையில்லாமல் நீங்கள் வந்துட்டு கிளைம் பண்ணி உங்களோட ஆன்லைன் கிளைம் ட்ரான்சாக்ஷன் வந்து முடிச்சுட்டீங்க அப்படின்னா நீங்கள் வந்துட்டு ரொம்பவே ரிஸ்க் எடுக்க வேண்டியிருக்கும். ஸோ கட்டாய தேவைக்கு மட்டும் நீங்கள் வந்துட்டு கிளைம் பண்ணுங்கள். ஸோ இவ்வளோ தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பிஎஃப் அக்கௌண்ட்டில் வந்து லோன் வந்து அப்ளை பண்ணுறது. ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நம்புறேன். நம்மளோட வீடியோஸ் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்மளோட வீடியோஸில் ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.